Drop it. வெண்டைக்காய் நல்லா அலசி இப்படி முழங்கு போற மாதிரி தண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சு நல்லா சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் தடவி வச்சுங்க. நல்லா பாத்திரம் சூடறிச்சு ஆயில் சேர்த்துங்க. நான் கடலெண்ணெய் சேர்க்கறேன். நம்ம கிட்ட எண்ணெய் ஆயில் இருந்தா சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் சேர்க்கல. ஒரு ஸ்பூன் கடுகு. வெண்டைக்காய் குழம்புக்கு வெந்தயம் போடணும் ஒரு ஸ்பூனு. அப்பதான் நல்லா வாசமா இருக்கு. வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. நான் வர மிளகா முழுசா ரெண்டு மிளகா போடுறேன். அடுப்பு சுண்டு வச்சுக்கோங்க. வரமிளகா நல்லா செவந்துருச்சு. வந்து வெங்காயம் சிறு வெங்காயம் வெட்டி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சிறு வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்கு. குடிக்கும் நல்லா வாசமா இருக்கு. ஆனால் நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருப்பேன். நம்ம தேவைக்கேற்ற சேர்த்துக்கலாம். சிறு வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு சேர்க்குறேன். பூண்டு இப்போ வெங்காயத்தோடு போட்டோம்னா நல்லா எண்ணெயில் வணங்கிடும். நல்லா வணங்கிட்டு அதுக்குள்ளே ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கலாம். வணங்கிட்டு சின்ன வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடு. நான் வந்து புளி எலுமிச்சம் பழம் சைஸ் ஊற வச்சுருக்கேன். அதனால ஒரு ரெண்டு சின்ன தக்காளி. அதிகமாக தக்காளி போட்டோம்னா அந்த பழைய வாசனை வெங்காய பழம் வாசனை வராது. சின்ன தக்காளி ரெண்டு நறுக்கி இது சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு போட்டால் தான் நல்லா தக்காளி வணங்கு. நல்லா மெதுவாக வணங்கிட்டு ஆல்ரெடி இந்த இந்த சைடு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன். நல்லா சூடறிச்சு வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இதை வந்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வந்து நல்லா தட்டி சூடு ஏறணுன்னா இப்போ நல்லா கிளறி விடுங்க. அந்த வளவளப்பு தன்மை போயிடும். ஒவ்வொரு வெண்டைக்காயில வளவளப்பே இல்லாமல் இருக்கு. இது நல்லா இல்லாமல் தான் இருக்கு. ஒவ்வொரு வெண்டையில வளவளவெல்லாம் இருக்கிறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கங்க. நான் வந்து எண்ணெய் சேர்க்கல. இப்படி சூடாக இருக்கும் போதே இப்போ நல்லா திரட்டி எடுத்துக்கணும். இந்த இது வளவளப்பு அதில் ஒட்டிக்கும். நம்ம இதில் அதிக எண்ணெயில சேர்க்க தேவையில்ல. சும்மாவே இப்படி திரட்டி எடுங்க. தான் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். நம்ம இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்ல. அப்படியே இந்த பாத்திரம் ஹீட்லேயே வந்து எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி இந்த வளவளப்பில் இதில் ஒட்டிக்கும். இது நல்லா பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக. ஒவ்வொரு வெண்டைக்கும் நம்ம வளவளப்பெல்லாம் நல்லா இருக்காது. நம்ம பொரியல் மாதிரி இது மாதிரி பொரியல் இந்த மாதிரி காயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ குழம்பு தான் வைக்கிறோம். புளி குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. வந்து நல்லா ஃப்ரீயாக தனித்தனியாக இந்த மாதிரி வளவளப்பு இல்லாமல் குறைஞ்சிருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வணங்கிட்டோம். நம்ம அதுக்குள்ள இந்த எலுமிச்சை மழை தனித்துல புளி ஊற வச்சுருக்கிறேன். இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளிச்சாறு இது வணங்குறதுக்குள்ள இதை நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோ. எலுமிச்சை மழை தனித்துல நம்ம தேவைக்கேற்ற புளி ஊற வச்சுக்கலாம். புளி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து புளி குழம்புக்கு வீட்லேயே இப்போ சாம்பார் பொடி புளி குழம்புக்கு மிளகுடி அரைச்சி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் இருக்கிற மிளகுடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகுடியே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி புளி குழம்புக்கு நம்மளை ரெடி மிளகுடி எப்படி ரெடி பண்ணணும்னா நீங்கள் மேலே கமாண்டில் சொல்லுங்கள். நான் காட்டுறேன். அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். சும்மா காரத்துக்கு லைட்டாக காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு.
இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தானே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் soon after நல்ல புளி குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இந்த வெங்காயத்தை வந்து வணக்கி வச்சிருக்கது இது சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கணும்னா 10 நிமிஷம் நல்லா ரெடி ஆயிரு குழம்பு நல்லா கொதி வந்தானே 10 நிமிஷம் நல்லா ஒரு பாத்திரத்துல வச்சு மூடி வைங்க हलो फ्रेंड्स पुलिकुलंबु रेडी तेंगा सेकाम पड़ेगा स्टेल पुलिकुलंबु रेडी सुवयान पुलिकुलंबु रेडी वीडियो पिछड़ी लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा